வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ்ல வந்து 1.5 கிளாஸ் வந்து நான் அரிசி வந்து இதுல போட்டிருக்கேன். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து அரிசி வந்து ஊறணும். நான் வந்து இதுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு. சிக்கன் வந்து நான் வந்து 1/2 kg வந்து பிரஷர் குக்கர்ல வந்து 2 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். பிரியாணி மசாலா ரெடி பண்றதுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இந்த குவாண்டிட்டி எடுத்துக்கங்க. இதை வந்து வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடணும். அதுக்கு தேவையான பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பிரியாணிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் கீ. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஜஸ்ட் ஒரு பச்சை மிளகாய் உள்ளே போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கணுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த வெங்காய கலர் சேஞ்ச் ஓவர் மாதிரி பண்ணும்போதே போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக போடும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கலர் சேஞ்ச் ஓவர் வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் நீங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு உடனே வந்து தக்காளி பழத்தை போட்டுருங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். இந்த இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கிருச்சு. ஸோ பிரியாணி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து பிரியாணி பவுடர் போட்டிருக்கேன். அது எப்படி செய்கிறதுங்கிறத என்னுடைய சிக்கன் பிரியாணி ஆர் மட்டன் பிரியாணி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. பிரியாணி பவுடர் போட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர். தயிர் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுருவோம். ஸோ தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன், நான் வந்து 2 விசில் வச்சு இந்த சிக்கனை வேக வச்சுருக்கேங்க. ஸோ இந்த சிக்கனை வந்து நீங்கள் அந்த மசாலா கூட போட்டுருக்கோங்க. சிக்கனை நல்லா போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் கொஞ்சம் இறங்கட்டும். அதுக்கப்புறம் புதினா போட்டுட்டுங்க. புதினா போட்டுட்டு லெமன் வந்து 1/2 லெமன் எல்லாம் போட்டதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1:2, ஸோ 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். பட் ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் இருக்கிறனால நான் 2.5 கிளாஸ் தண்ணி மட்டும் விடுறேன். இதுக்கு சிக்கனை வேவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் இது, அந்த தண்ணியை தான் நான் ஊற்றுறேன். ஸோ 1, 2 இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். இவ்வளோதாங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்புக்காரம் பார்த்துக்குங்க, இந்த ஸ்டேஜில் உப்புக்காரம் பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் கொதிச்சுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு தடவை உப்புக்காரம் பார்த்துக்கலாம். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் மூடி வச்சுருங்க. ஃப்ரைட் இருக்கும்போது இந்த சைடு வந்து நீங்கள் ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகிறதுக்குள்ளே சூடாக இது பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து அரிசி வந்து 90% வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து தம் வச்சுக்கேன். இப்போ பார்க்கலாம் பாருங்க, 90% வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சு. ஒரு 10% இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த பதம் இருந்தால் போதும், நீங்கள் தம் வைக்க போயிடலாம். இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் வந்து 3 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக 10 மினிட்ஸ் தம் வைங்க. எடுத்து பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. வந்திருக்கு.
இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தயிர் பச்சடி வச்சுக்கலாம். எங்களோட ஃபைவ் ஸ்டார் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.